நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை மிளகு மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கும் சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் புதிதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: 3 மசாலா இலை, 5 ஏலக்காய், 4 கிராம்பு, சிறிதளவு பட்டை, சிறிதளவு கல்பாசி, அதோடு 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. தேவையான மிளகு இடித்து வச்சுருக்கோம். வெங்காயம் 4 பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். சிறிதளவு கருவேப்பிள்ளை, 5 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தலை, 3 சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். முட்டை அவிச்சாச்சு, அதை 2 பகுதியாக நறுக்கி வச்சுருக்கோம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி எல்லாம் போட்டாச்சு. வரமிளகாய் போட்டு அதோட சீரகம் சோம்பும் சேர்த்து போட்டு ஒன்றா எல்லாத்தையும் கிண்டுங்க. அதோடு கருவேப்பிள்ளை, நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க கருகிராம. மசாலா ஐட்டம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க, அப்போ தான் நம்ம கிரேவி நல்ல சுவையோடு இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் கொஞ்சமாக அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க, தக்காளி நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு பொடி செஞ்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மஞ்சளும் உப்பும் போட்டுட்டு நல்லா அதை வதக்குங்க. நறுக்கி வச்ச முட்டையை ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சிறிதளவு மிளகுத்தூள் போட்டு முட்டையை நல்லா வறுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையை இப்போ ஒன்றொன்னா அதில் சேர்த்துக்கலாம். முட்டை உடைஞ்சிராம கொஞ்சம் பக்குவமாக கிளறி விடுங்க. முட்டையோட மசாலா எல்லாம் நல்லா சார்ந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியும் சிறிதளவு கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம். சுவையான முட்டை மிளகு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து அசத்துங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு தரும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.